Hi guys and welcome to NPX. Today we will talk about 5 useful power banks. That is value for money. So, 5 power bank, 20,000 mAh power bank, 11,000 mAh power bank, 10,000 mAh power bank. So, this is the power bank you can cost. You can do. So, the power bank is so உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கிட்ட நிறைய விதமான அமௌண்ட்ஸ் இருக்கும். ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் இருக்கும், ஒருத்தங்கிட்ட 2000 ரூபாய் இருக்கும். நிறைய நல்ல பவர் பேங்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் ஓரளவுக்கு பவர் பேங்க் வாங்கினா போதும் அப்படிங்கறவங்களும் இருப்பீங்க. அந்த மாதிரி பவர் பேங்க்ஸ் இந்த வீடியோல வரப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து என்னென்ன பவர் பேங்க் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நான் சொல்ல போறது எல்லாமே நல்ல கம்பெனி தான். அது போக இந்தியா கம்பெனிஸ் இருக்குது. சோ அதனால நீங்க வந்து என்னடா இந்த கம்பெனி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல அப்படிங்கற மாதிரி நினைச்சிராதீங்க. இதெல்லாம் இந்த ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா கம்பெனிஸ் இருக்குது. சோ வாங்க வீடியோக்குள்ள போய்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் கீழ போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க गाइस. அது போக நம்ம என்டர்டெயின்மென்ட் சேனல் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கே. ரெண்டு சேனல் இருக்குது, N and s vlogs and attupulukai சேனல், prank சேனல். அத மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க गाइस. Like I'm floating through the air. The pain I felt is paid for. வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா போன வீடியோ இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கீழ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன பண்ணியிருந்தாருன்னா, எப்படி ப்ரோ நீங்க வந்து ப்ராடக்ட் எல்லாம் ரிவ்யூ பண்றீங்க, நீங்க கூகுள் நிறைய பாப்பீங்களா அப்படிங்கற கேக்குறாங்க. இப்போ ப்ராடக்ட்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது எதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழ என்ன கமெண்ட் பண்ணுங்களேன், எதை வச்சு கம்பேர் பண்ணுவீங்க? அதோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். நான் அதுதான் சொல்கிறேன். நான் ஒரு வீடியோக்கு என்ன சொல்கிறேன், நான் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து வாங்கினதை வேணால் இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத வேணால் நான் சொல்லுவேன். ஒரு ஒன் டைம் யூஸோ ஒரு இல்லை நான் வந்து இப்போ ரியல்மியோட அந்த பட்ஸ் கியூவே இருக்கட்டும், அது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் வச்சுருக்கேன். அதில் தான் ஒன்று சொல்லியிருக்கேன். கையில் பொருள் வாங்காமல் நான் ஒன்றும் சொல்லலை ப்ரோ. நீங்கள் அந்த மெசேஜ் பண்ண ப்ரோவுக்கு தான் சொல்கிறேன். ஸோ மற்றவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதில் வச்சிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து தான் நான் சொல்கிறேன். அவர் சொன்னது கரெக்ட் தான். ப்ராடக்ட் வாங்காமல் நம்ம யூஸ் பண்ணி பார்க்காம முழுசாக சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன் நான். அதோட குவாலிட்டி வைஸ் நான் எதையுமே சொல்லலை. ஏன்னா குவாலிட்டி வைஸுங்கிறது நம்ம கையில் வாங்கி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதனால தான் நான் அதை பற்றி சொல்லலை. அவ்வளோதான். இது கொஞ்சம் சின்னதாக சொல்லணும் போல தோணுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. இது வந்து நீங்கள் பண்ணுறது பொறுத்து தான். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ரிவ்யூ யூனிட்லேருந்து மொபைல்ஸ் வருவோம். அதுக்கப்புறம் நம்ம நல்ல தரமான வீடியோஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப ஆர்வப்பட விரும்பல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, Mi 20,000 mAh பேட்டரி தான், அதாவது 20,000 mAh பவர் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1,500 ரூபீஸ்க்குள்ளே வருது. அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி. இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டோம்னா, இதோட குவாலிட்டி வைஸ் வந்துடலாம். நான் போன தடவை சொன்ன குவாலிட்டி வைஸ் இது கையில் வராமல் சொல்ல முடியாது. ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ABC மெட்டீரியலால் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்குது அதில். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்திருக்காங்க. ஸோ அது போக இதில் கேட்டிங்கன்னா டியூவல் அவுட்போர்ட் USB தந்திருக்காங்க. USB போட்டு அதாவது டியூவல் அவுட்புட்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மொபைல் நீங்கள் அட்டன் டைமில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆனால் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது. அட்டன் டைமில் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஃபோனுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜ் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து அட் அ டைம் ரெண்டு மொபைல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நார்மலான சார்ஜில் சீக்கிரமாக ஏறி முடிச்சிருங்க. அதுவுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. அது போக இந்த பவர் பேங்க் எதில் சார்ஜ் போடலாம்னு கேட்டிங்கன்னா, அதாவது எந்த கேபிளில் சார்ஜ் போடலாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB தான். இன்னும் Type C அதில் கொடுக்கல, மைக்ரோ USBல தான் வருது. ஆனால் வந்து 20,000 mAh பேட்டரி சைஸ் இருக்குங்க. ஒரு மேசிவ் பேட்டரி சைஸ் நல்லாவே இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் கைஸ். அது போக இதில் வந்து என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காங்க 9 லேயர் சர்க்யூட் தந்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 months வாரண்டி தந்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது போக சார்ஜ் வந்து இண்டிகேட் பண்ணுறக்காக LED இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்க் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் கமெண்டில். நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ராடக்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள் கைஸ். போன இதில் வந்து ஒரு 2 மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா வந்து மிஸ்டேக் பண்ணல, ஒன்று வந்து சொல்ல மாட்டேன். 10.5 hours வந்து சார்ஜிங் டைம் உங்களுக்கு எடுக்கும். அதாவது நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு 0லேருந்து பவர் பேங்க் சார்ஜ் போகிறீங்கன்னா 10.5 hours ஆகும் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. அது போக வந்து ABC மெட்டீரியல்னு சொல்லியிருப்பேன். எவனாச்சும் ஏபிசின்னு சொல்லுவானா? நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஏபிஎஸ் மெட்டீரியல். ஸோ ஏபிசின்னு சொல்லிட்டேன், சாரி இருக்குது. இப்போ பார்க்க போகிற பவர் பேங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆம்ப்ரேன் 20,000 mAh பேட்டரி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,300 வருது. ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி இதுலேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஒரு 50 rupees கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட லிங்க் கீழே தரம், போய் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபஸ்ட்டு மீ பார்த்தோம் பார்த்திங்கன்னா, மீ 20,000 mAh பேட்டரி பவர் பேங்க், அதோடவே நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கால் தான் இது பண்ணியிருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் எவ்வளோ அப்படிங்கிறீங்கன்னா 12 hours அப்படிங்கிறது சார்ஜிங் டைம் எடுத்துக்கிது. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் அவுட்புட் இதுலேயும் தந்துருக்காங்க. இது மூலமா என்ன ஆகுதுன்னா நீங்கள் சேம் டைமில் வந்து ரெண்டு டிவைஸ்க்கும் சார்ஜ் பண்ணிக்கலாங்கிறது சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இதோட பவர் பட்டனில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபெதர் டச். நீங்கள் வந்து ரொம்ப போட்டு அழுத்தணும் இல்லை, அதில் போய் டச் வச்சிங்கனாலே போதும் பவர் பட்டன் ஆன் ஆயிரும். அது போக இதோட பேட்டரி இண்டிகேட் பண்ணுறதுக்காக எல்இடி இண்டிகேட்டர் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் வந்து சொல்லாங்க. ஏன்னா ஃபெதர் டச் பார்த்தீங்கன்னா எந்த பவர் பேங்க்லையும் நான் கொடுத்ததாக கேள்விப்பட்டதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் 2.4 தந்திருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா மீல பார்த்தீங்கன்னா 2.0 தான் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2.4 சார்ஜ் தந்திருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 180 daysக்கான வாரண்டி தந்திருக்காங்க. 180 days நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து பிடிக்கலன்னா வாரண்டியில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 layer சர்க்யூட் சொல்லியிருக்கேன், சர்க்யூட் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு தடவை சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துருந்ததுனாலே புரியும். 9 layer சர்க்யூட் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் கைஸ். இன்டீரியரில் ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, இன்டீரியர் நல்லாவே இதாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு மியோட இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுதான் நல்லா இருக்குது. ஸோ உங்களோட ஒரு மைண்டில் வச்சுருப்பீங்களா எது வாங்கலாம் அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீ வாங்குவீங்களா இல்லை இந்த ஆம்ப்ரேன் 20,000 mAh பவர் பேங்க் வாங்குவீங்களா? அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேட பார்க்க போகிற பவர் பேங்க் எதுன்னு கேட்டிங்கன்னா மீ 10,000 mAh பவர் பேங்க்னே சொல்லாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா 800 வருது, தென் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 900 வருது. இன்றைக்கி நான் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் விலை கம்மியாக இருக்குதோ அதோட லிங்க் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். என்னடா ஒன்று அமேசான் கொடுத்துருக்காங்க ஒன்று ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்காங்கிறத பார்க்காதீங்க. ஸோ இப்போ நம்ம இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா டியூவல் அவுட்புட் தந்துருக்காங்க. இது மூலமா நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக, அதாவது நீங்கள் வந்து அட்டன் டைமில் சேம் டைமில் வந்து ரெண்டு டிவைஸ்க்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அதாவது இந்த பவர் பேங்க்கு சார்ஜ் பண்ணணும்னா இதில் தான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து வெறும் மைக்ரோ யூஎஸ்பி மட்டும்தான் போட்டு தான் சார்ஜ் பண்ண முடியும். நம்மளை மீ 20,000 பார்த்த மாதிரி தான். அதுவே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரைனில் நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிவிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா டைப் சியும் போட்டுக்கலாம், மைக்ரோ யூஎஸ்பியும் போட்டுக்கலாம். ஆனால் இதில் இப்போது நம்ம இந்த மீயில் பார்த்தீங்கன்னா வெறும் மைக்ரோ யூஎஸ்பி மட்டும்தான் போட முடியும். இது வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களோட ஃபோன் வந்து டைப் சி சப்போர்ட்டட்னு வைங்க. நீங்கள் வந்து இப்போ பவர் பேங்க்குக்கு சார்ஜ் தீரப்போது, பவர் பேங்க்குக்கு சார்ஜ் போடணுன்னா எதில் போடுவீங்க? டைப் சி எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா டைப் சி எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் சியில் போட முடியாது, பவர் பேங்க்குக்கு சார்ஜ் பண்ண முடியாது. இதுவே மைக்ரோ யூஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். மற்றபடி வந்து இந்த பவர் பேங்க் நல்லா தான் இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 800 rupees தான். ஸோ நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் இது வந்து இருக்கிறதுலே வந்து ஸ்லிம்மான ஒரு பவர் பேங்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேம் தான் பாடி, அந்த மெட்டல் ஃப்ரேம் பாடியில் தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 245 grams தான் இதோட வெயிட்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம 4th பார்க்க போகிற பவர் பேங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா பிலிப்ஸில் பார்த்தீங்கன்னா 11,000 mAh பேட்டரி தான் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,140 rupees வந்து இருக்குது. ஸோ 1 minute கைஸ். நீ யாருப்பா? கோச்சுக்காதப்பா. இப்போ அவ்வளோதான், இது சொல்லி முடிச்சோன்னா அடுத்தது உன்பா, நீ தான், உன்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். கோச்சுக்காத. சரிங்கப்பா, சரி பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் பார்க்க போகிறது பிலிப்ஸ் 11,000 mAh. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1,140 rupees வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அவைலபிளாக இருக்குது. அதே போல் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 3 USB அவுட்புட் தந்திருக்காங்க. இது மூலமா நீங்கள் வந்து 3 டிவைஸ்க்கு வந்து சார்ஜ் போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி தான், டைப் சி ஒன்றும் தரல. அது போக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது 11,000 mAh, அதாவது 10,000க்கும் 20,000ம் இல்லை, இவங்க புதுசாக 11,000 கொடுத்துருக்காங்க. இது மூலமா இவங்க வந்து ஒரு யூனிக்காக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் கைஸ். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த 11,000 mAh குறையில்லைன்னு சொல்லலாம். இன்னுமே கொஞ்சம் பெட்டராக நிறைய தந்திருக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்இடி லைட் இதில் தந்திருக்காங்க. நீங்கள் வந்து எல்இடி லைட் போட்டுக்கலாம். இதில் கரண்ட் இல்லாத டைமில் எல்இடி லைட் போட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் இல்லாத டைம் போட்டுக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர் அதாவது பேட்டரி இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED screen வச்சிருக்காங்க அதுக்கு 25% 50% 75% 100% அந்த மாதிரி காட்ற LED screen வச்சிருக்காங்க சோ அவ்வளவுதான் गाइस மொத்தமா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 year வாரண்டி தந்திருக்காங்க இவங்களே இதுல வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் வலாம் ஏனா இது நம்ம பார்த்த வரைக்கும் 1 year வாரண்டி தரல தந்திருப்பாங்க manufacturer வாரண்டி தந்திருப்பாங்க அதாவது வாரண்டி நமக்கு கார்டு தந்திருக்க மாட்டாங்க இதுல தந்திருக்காங்க பேக்கேஜ்ல இருக்குங்கற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அவ்வளவுதான் गाइस இந்த Philips power bank idha idu ungalku pidichirundha keela link irukku poi check panni parunga so adukku appuram pathina and chinna power bank vandu one merit box pathingala adu enna power bank appdi ketingna adha nammaloda list la irka anjath power bank enna ketingna OnePlus la nama paatha power bank danga already munnadi pota video da OnePlus earbud OnePlus power bank potrappa 10000 mAh so 1300 rupees varudhu adoda specification neenga therinjukonna na indha video la solla poradilla icon mela tharan poi check panni parunga பாத்துட்டு வீடியோ எப்படி இருக்குங்கறது கீழ மறக்காம கருத்துக்கள சொல்லுங்க இந்த பவர் பேங்க் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடியுது சோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி கருத்து இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம போய் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க गाइस லெட்ஸ் மீட் இன்னொரு வீடியோ டாங்க गाइस அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணீங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் செக் பண்ணி பாத்துட்டு நம்ம பேஜ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட என்டர்டெயின்மென்ட் சேனலை மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்கும் போய் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சோ அவ்வளவுதான் गाइस டாடா with